A ver cómo van acá. Entre. கோரிக்கை வைத்து நீர் மட்டும் நிறுத்தி உணர்வு தவிர்ப்பு போராட்டம் தொடர்கிறது. ஒவ்வொரு நாளும் அடையாளம் உணர்வுகளாகட்டும் போராட்டம் நமது மக்கள் தாயகத்தில் தமிழகத்திலும் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் அன்போடும் அக்கறையோடும் விடுதலை உணர்வோடும் இந்த மக்களை எப்படியாவது இந்த முறை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மன உறுதியுடன் இந்த கோவிட் சட்டங்களுக்கு அமைய நீங்கள் அனைவரும் செய்வது இந்த போராட்டத்தின் வெற்றி வெகு விரைவில் என்பதை பறைசாற்றுகிறது. அதே நேரம் இலங்கையில் நமது தாயகத்தில் அங்கு போராடி வரும் மக்களை பலரும் சித்திரவதைப்படுத்துவதாக கூட்டிக்கொண்டு போறதாகவும் டென்ட்களை எல்லாம் பிடுங்கி அப்புறம் அந்த டென்ட் காவல் நிலையத்தில் இருந்ததாகவும் மட்டக்களத்தில் இருந்து செய்தி வருகிறது. அந்த குளத்தும் வெயிலிலும் டென்ட் கூட இல்லாமல் தொடர்ந்து முன்னாகிறதும் இருப்பது ஒரு விதத்தில் வேதனை அளிக்கிறது. இவை அனைத்தையும் ஆவணமாக்கி ஐநாவுக்கு கொடுக்க வேண்டியது அங்குள்ளவர் கடமை. அதேவேளை மாணவர்கள் பரீட்சைகளை விட்டுவிட்டு இந்த போராட்டத்தில் இறங்காதீங்க. ஏனென்றால் எங்களுடைய கல்வி எங்களுடைய கடமை, நாம் செய்ய வேண்டும். மாணவர்களாக படித்து திறமை சித்தி பெற்று போராட்டத்திற்கு வலு சேர்ப்பது முக்கியம். நாட்டிற்கு கடமை இருக்கிறது, அதை நாம் தொடர்ந்து செய்வோம். இந்த வேளையில் இந்த போராட்டம் தனி ஆளாக எல்லாரும் வேண்டாமட்டு என்னில் அக்கறையில் சொன்ன பொழுது வந்திருந்து அத்தனை பேரும் தங்களது போராட்டமாக எண்ணி முழுமையான அர்ப்பணத்தோடு செயற்பட்டு வருகிறார்கள். சாப்பாடு நித்திரை இல்லாமல், வேலைகள் பல போய், சம்பளம் இல்லாமல் இந்த 15 நாளும், அதுவும் இந்த கொரோனா நேரம் சரியான கஷ்டம். எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. உங்கள் அத்தனை பேருடைய அர்ப்பணிப்புக்கும் நன்றி. தாய் தமிழகத்திலும் தொடர்ந்தும் உங்கள் மேடைகளில் நமக்கு நடப்பது இனப்படுகொலை என்பதை பறைசாற்றுங்கள். மோடி அரசை தர்மத்தின் வழி இந்த 46வது ரெசல்யூஷனில் ஓட் பண்ணுவது மட்டுமில்லாமல் இந்தியா சார்ந்த அனைத்து அரசுகளையும்
மோடி அரசு இந்த தர்மம் சார்ந்த ரெசல்யூஷனுக்கு ஓட் பண்ண அவர்களை கேட்டு அவதையும் செய்வது இந்த ரெசல்யூஷன் நல்லபடியாக நிறைவேறி எங்களுக்கு தீர்வு எங்களுக்கு ஒரு உண்மையான தீர்வு வர வழிவகுக்கும். தமிழர் தாயா, நன்றி, வணக்கம்.